1835 ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருந்து கிளம்பியது பிகில் என்னும் கப்பல். சுமார் 4 ஆண்டு பயணத்துக்கு பிறகு மனித நடமாட்டமே இல்லாத கலோபஸ் தீவு கூட்டத்தில் தங்குரமிட்டது பிகில். தீவுக்குள் நுழையும் போதே சார்லஸ் டார்வினுக்கு ஆச்சரியம். கரையோரமாக முதிர்ந்த ராட்சச ஆமைகள் கூட்டம், கடலுக்குள் சுறா மீன்கள் துள்ளி விளையாடுவதையும், கூட்டமாக ஒரு மீன் கூட்டம் சரசரவென கரையை ஏறுவதையும் பார்த்தார். சற்றே நெருங்கிய போது அதிர்ந்தார். அவை மீன்கள் அல்ல, சின்னஞ்சிறு கால்களை கொண்ட பள்ளிகள். மீன்களாக இருந்தவை சுறா மீன்களுக்கு பயந்து ஆபத்தில் இருந்து தப்புவதற்காக தங்கள் செதில்களை கால்களாக மாற்றிக்கொண்ட ஜீவராசிகள் என தெரிந்ததும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார். மனித குலத்துக்கு அதிர்ச்சி தரக்கூடிய மாபெரும் அறிவியல் உண்மையை அறிந்துவிட்டாலும் எப்படி அதை சொல்வது என தயக்கம் டார்வினுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் எல்லோருக்குமே டார்வின் அப்போது ஒரு விளையாட்டு பிள்ளை. 1809 ஆம் வருடம் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்து டாக்டருக்கு படித்தவர் டார்வின். பிறகு அது பிடிக்காமல் மதகுரு ஆவதற்காக பயிற்சி எடுத்தவர். அதிலும் ஆர்வம் குறைவே பிகில் ஆராய்ச்சி கப்பலில் உலகம் சுற்றத் தொடங்கிவிட்டார். அபூர்வ தாவரங்கள், அதிசய உயிரினங்கள் என டார்வின் உலகெங்கும் தேடி தேடி சேகரிப்பதே அவரது பொழுதுபோக்கு என்று மற்றவர்கள் நினைத்தார்கள். அவரை ஒரு ஆராய்ச்சியாளராக யாருமே கருதவில்லை. அதனால் ஒரு பெரும் உண்மையை கண்டுபிடித்தும் மனதில் போட்டு பூட்டி வைத்து புழுங்கினார் டார்வின். 1838 ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்கம் பற்றி தாமஸ் மால்தூல் எழுதிய கட்டுரையை தற்செயலாக டார்வினுக்கு வாசிக்க நேர்ந்தது. மக்கள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வந்தாலும் ஒரு கட்டத்தில் உணவு பஞ்சம் ஏற்பட்டு போர் உண்டாகி மக்கள் தொகை குறையத் தொடங்கிவிடும். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும், தகுதியற்றவை அழிக்கப்படும் என்ற வரிகள் டார்வினை உலுக்கின. அவரது ஆராய்ச்சிக்கு தடுமாற்றத்தை, அவருக்குள் இருந்த தயக்கத்தை அந்த ஒரு வரி அழுத்தமாக தீர்த்து வைத்தது. தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என தனக்குள் 1000 1000 முறை சொல்லி பார்த்தார் டார்வின். சர்ச்சை எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்ற முடிவுடன் தனது ஆராய்ச்சியை எழுதத் தொடங்கினார். எழுதி முடிக்க 20 ஆண்டுகளாகின. 1859 ஆம் ஆண்டு உயிரினங்கள் தோற்றம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் டார்வின். உயிர்களை எல்லாம் ஒரே நாளில்தான் ஆண்டவர் உருவாக்கினார் என்ற உலகில் எல்லா மதங்களும் போதித்து வந்த கருத்தினை டார்வினின் புத்தகம் அடித்து நொறுக்கியது. உயிரினங்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக மாற்றமடைந்து இன்றைய உருவத்துக்கு வந்திருக்கின்றன. எதுவும் ஒரே நாளில் படைக்கப்பட்டதில்லை என்பதை தன் ஆராய்ச்சியின் மூலம் பல்வேறு ஆதாரங்களுடன் விளக்கினார் டார்வின். 1871 ஆம் ஆண்டு மனித வம்சம் என்று தனது ஆராய்ச்சி நூலை வெளியிட்டார். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்ற சொல்லுக்கு எதிராக மத இயக்கங்கள் மீண்டும் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தன. அப்போது அவருக்கு கை கொடுத்தது தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்ற மந்திர சொல்தான். அன்று டார்வின் உலகம் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்றோ அறிவியல் உலகத்தின் டார்வின் தான் விஞ்ஞான திருவள்ளுவர். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்பதை அவருக்கு வாழ்வே அருமையான உதாரணம்.